நான் சொல்லுவேன் நான் மாறுதட்டி சொல்லுவேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலை சின்னத்தை கொண்டு வந்த அந்த உரிமை அந்த பாத்தியதை எனக்கு இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் என்னுடைய தாயார் அந்த கழகத்தினுடைய அமைப்பு செயலாளராக இருந்த சுலோச்சனா சம்பத் மறைந்த போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னோட எங்களுடைய இல்லம் தேடி வந்து எல்லோருக்கும் ஆறுதல் சொன்னார்கள் நான் தான் அவர் அவர்களை அழைத்து கொண்டு போய் ஒவ்வொருவரிடமும் அறிமுகம் செய்து சில விஷயங்களை நாங்கள் பேசினோம் அந்த நேரத்திலே பத்திரிகை நிருபர்கள் என்ன பேசினீர்கள் புரட்சி தலைவரிடம் என்ன பேசினீர்கள் என்னை என்று வினா எழுப்பிய போது குறிப்பாக நக்கீரன் ஒரு சிறப்பு பேட்டி எடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நோ வைத்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இதில் வேணாம் எடுத்துக்கோங்க அதில் பதிவு செய்திருக்கிறேன் அதில் கேட்கிறார்கள் புரட்சித் தலைவர் என்ன பேசினார்கள் சசிகலா அம்மையார் உங்களிடம் என்ன பேசினார்கள் என்பதையெல்லாம் பேசினா கேட்டார்கள் அதற்கு நான் தெளிவாக சொன்னேன் என்னுடைய இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது என்னுடைய நினைவுகள் பழைய நிழலாடுகின்றன ப மலரும் நினைவுகள் எனக்கு தோன்றுகின்றன அதை சொல்லுகிறேன் அதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னேன் ஜானகி அம்மையார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து பிறகு ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அதற்கு பிறகு தேர்தலில் நின்று இரட்டை புறா சின்னத்திலே நின்னார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்திலே நின்னார் இவர் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இடங்களை பெற்றார் அவர் ஒரு இடங்களை மட்டும் ஒரே ஒரு இடத்தை பெற்று மற்ற இடங்களிலெல்லாம் வைப்பு தொகை இழந்து போய்விட்டது அந்த நேரத்தில் ஜானகி அம்மையாரிடம் சென்று நான் பேசினேன் ஏனென்றால் என்னுடைய தாயார் சுலோசனா சம்பத்துடன் நான் உடன் சென்று அவரிடம் நெருங்கிப் பழகின்ற வாய்ப்பை பெற்றேன் அந்த உரிமையில் ஜானகி அம்மையாரிடம் நான் சொன்னேன் கழகம் உங்களுடைய அனைத்து அதிமுக கழகம் இன்றைக்கு தோற்று போய்விட்டது உங்களுடைய இரட்டைப் புறாவை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை மக்கள் மக்கள் ஓரளவு இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றால் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையாருடைய தலைமையில் இருக்கின்ற அதிமுகவை தான் அங்கீகரித்திருக்கிறார்கள் ஆகவே நாம் நிலைமைக்கேற்ப நாம் முடிவுகளை எடுக்க வேண்டும் நமக்கு முக்கியம் புரட்சித் தலைவர் கண்ட இயக்கம் உயிரோடு இருக்க வேண்டும் எதிர்காலத்தினுடைய சவால்களை அது சந்தித்தாக வேண்டும் அவர் எந்த நோக்கத்திற்காக தர்ம யுத்தத்தை தொடங்கினாரோ அந்த தர்ம யுத்தத்தினுடைய முழுமை பெற வேண்டும் அது முழுமை பெற வேண்டும் என்று சொன்னேன் அதற்காக நீங்கள் நாம் சில தியாகங்களை செய்து செய்தால்தான் வரலாறு நம்மை அரவணைத்து கொள்ளும் என்று அவரிடம் சொல்லி பேசி மூன்று நாட்கள் பேசி நான்கு நாட்கள் பேசி கடைசியில் அவர் ஒத்துக்கொண்டார் ஜெயலலிதா அம்மையாரோடு இணைந்து பணியாற்றுவதென்று ஒத்துக்கொண்டார் நான் சொன்னேன் நான் பேசுகிறேன் நீங்கள் கழகத்தினுடைய தலைவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அந்த அம்மா இருப்பார் நாளைக்கு ஆட்சிக்கு பிடித்தால் அவர் முதல்வர் நீங்கள் கட்சியினுடைய முக்கிய தலைவர் அடுத்த தலைவர் இரட்டை இலையில் நீங்கள் ஒரு இலை அந்த அம்மா ஒரு இலை உங்களுடைய மரியாதையும் காக்கப்படும் அவர்களுடைய நோக்கமும் நிறைவேறும் ஆக புரட்சித் தலைவருடைய எண்ணம் ஈடேறும் என்று நான் அழுத்தம் திருத்தமாக சொன்னேன் அதை ஒத்துக்கொண்டார் அப்பொழுது கூட இருந்த அப்பு அவர்கள் அவருடைய வளர்ப்பு மகன் அப்போ பத்மா சுப்பிரமணியத்தினுடைய தம்பி அவசுவரம் ராம்ஜி விஜயகுமார் இவர்களெல்லாம் இருந்தார்கள் அவர்கள்லாம் என்ன ஏசினார்கள் உனக்கு வேறு வேலை இல்லையா இதை போய் அம்மாவிட்ட போய் குழப்பிக்கிட்டு இருக்கேன் குழப்பமில்லை தமிழ்நாட்டு அரசியல் தெளிவடைய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நீங்கள் என்ன ஏசினாலும் நான் அம்மா இதைத்தான் சொல்லுவேன் என்று ஜானகி அம்மாரிடம் அடித்து சொன்னேன் இதை முடிவெடுங்கள் இதை யார் பேசு கடைசியில் மூணு நாள் யோசிச்சுட்டு நாலாவது நாள் சொன்னார் இதை யார் போய் அந்த அம்மா கிட்டே பேசுறது ஏங்க ஒரு பெரிய விஷயத்த நம்ம தட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் அவங்களுக்கு இது பெரிய சாதகமான விஷயம் முதல்வர் பதவியே விட்டு கொடுக்குறோம் அவங்களுக்கு இதை யார் சொன்னால் என்ன நான் என்ன எனக்கு வந்து அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மா வந்து நேரடியாக பழக்கம் இல்லை நேரடியாக அறிமுகம் இல்லை ஆனால் நடராஜனும் சசிகலா அம்மையாரும் பழக்கம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் ஸ்கூட்டரில் வந்தாங்க லேம்பரட்டா ஸ்கூட்டரில் நடராஜனும் சசிகலா அம்மையாரும் வந்தாங்க வந்துட்டு அம்மாவோடலாம் பேசிக்கும் போது அப்போ தான் எனக்கு ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றுலேயே அந்த பழக்கம் இருக்க அது ரெண்டு மூணு சந்திப்பு வந்தது அதனால் அவங்க வந்து எனக்கு நல்ல பரீட்சம் அவங்கக்கிட்ட நான் பேசி ஒரு நல்ல முடிவு நம்ம காணுவோம் அப்போ நீயே பேசுகிறியா நானே பேசுகிறேன் சொல்லிவிட்டு அவங்களுக்கு சசிகலா அம்மையாருக்கு போயஸ் தோட்டத்துக்கு நான் வந்து தொலைபேசி மூல தொடர்பு கொண்டேன் அவர்கள் என்னை வர சொன்னார்கள் போய் எம் நடராஜனுடனும் சசிகலா அம்மையாருடனும் நான் அமர்ந்து பேசினேன் இதை அவர்கள் வந்து உடனே அதை கூர்ந்து கவனித்து என்னை ஓசரித்து நல்லபடியாக இருப்பாங்க அப்பொழுது அம்மா அவர்கள் சிறிது ஓய்வு எடுத்து கொண்டு என்று சொன்னார்கள் பரவாயில்ல அவங்கள ஒன்றும் தொந்தரவு பண்ண வேணாம் நமக்கு நோக்கந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சசிகலா அம்மையார் வந்து என்னுடைய காரில் மாருதி டிஎஸ்ஏ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு டிஎஸ்ஏ அந்த மாருதி காரில் முன்னாடி உட்கார வச்சு சசிகலா அம்மையார் நானும் போய் ராமவரம் தோட்டம் போய் ஜானகி அம்மார்கிட்ட பேசி அந்த மாதிரி ரெண்டு முறை என்னுடைய கார்லையே நானும் சசிகலா அம்மையார் மட்டும் போய் கூட்டிகிட்டு போய் பேச வச்சேன் பேசுனாங்க மணிக்கணக்கில் பேசினாங்க அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் ஜானகி அம்மா ஒரு முடிவு எடுத்து அப்புறம் ஜெயலலிதா அம்மையாரை இது பண்ணாங்க ஆனால் நான் கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அம்மையாரை சந்திக்க முடியல அது வேறு விஷயம் ஆனால் நோக்கம் நிறைவேறிச்சு ஆனால் ஜானகி அம்மா வந்து சொன்ன அவங்க சொன்ன அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்தானம் தரேன்னு நாங்கள் பாருங்கள் அதை வந்து அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கல அவங்க கைவிடப்பட்டாங்க அதில் மனசு நொந்து செத்துட்டாங்க மன உளைச்சல் அதிகமாக எப்படி ஆகிடுச்சுன்னு இப்போ எனக்கு எவ்வளோ குற்ற உணர்ச்சி இருக்கும் இப்போ நாம் வந்து அதில் ஒரு நோக்கம் செய்கிறோம் நல்ல நோக்கம் நிறைவேறுது ஆனால் அது வந்து ஒரு முழுமை பெறலையே அப்படின்னு இதுதான் நடந்த உண்மை அதனால் எனக்கு வந்து இதில் பாத்தியதை இருக்குது அதாங்க அது வழக்கு மன்றத்தில் இருக்குங்க கேஸ் போட்டிருக்காங்கங்க வக்கீலுங்க கேஸ் போட்டிருக்காங்க சமூக ஆர்வலர்கள்லாம் கேஸ் போட்டிருக்காங்க ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்குங்க அது வந்து அது வந்து இப்போ இப்போ நீதிமன்றம் தான் வந்து சரியாக இருக்காங்களே நீங்கள் அரசே தவறு செஞ்சால் கூட நீதிமன்றம் வந்து ஒரு சரியான வழிகாட்டுதலை க காட்டுதில்லை நீதி செத்து போயில்லையே நீதி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தானே ஏங்க நான் தான் சொல்கிறேன்ன மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உண்மைகள் வெளிவர வேண்டும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் அது குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் குற்றம் நடந்திருந்தால் அதுக்கு பின்னணியாக இருந்தவர்கள் எவ்வளவு பேராக இருந்தாலும் எண்ணிக்கையில் அவர்கள் அத்தனை பேரையும் கூண்டுக்கு கூண்டில் ஏற்ற வேண்டும் அதற்குரிய தண்டனை வழங்க வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் இப்போது கட்சி வந்து இனிவரும் காலங்களில் யாருக்கு ஆதரவு தெரியும் அப்படி ஒரு எண்ணம் யாருக்கு ஆதரவுன்னு இல்லைங்க இது வந்து ஒரு மக்கள் இயக்கங்க இது வந்து தனித்தன்மை மக்களுடைய எதிர்காலம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் அதற்கான கொள்கைகள் வடிவமைக்கப்பட்ட கொள்கைகள் அதை எப்படி முன்னெடுத்து செல்வது எப்படி உரிமைகளை மீட்டெடுப்பது இழந்த உரிமைகளை எப்படி நாம் மீட்டெடுப்பது வஞ்சிக்கப்பட்ட தமிழகம் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறது அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு அரசியல் கடமை நமக்கு இருக்கிறது அதை அதில் நாம் முனைப்பு காட்டி கொண்டிருக்கிறேன் ஒரே பிரச்சனைகளில் நாம் மூழ்கியிருந்தால் வேறு சக்திகளெல்லாம் தேவையில்லாத சக்திகளெல்லாம் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே அவர்கள் முன்னெடுத்துருவார்கள் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்த சோனகிரிகளாக ஆகிவிடக்கூடாது அவர்கள் தலையில் அவர்களை மண்ணி மண்ணை போட்டு கொண்டு கொள்ளக்கூடாது என்ற பதைப்புணர்ச்சி எனக்கு இருக்கிறது சட்டமன்றத்தில் கேலி கூத்தாக்கி விட்டார்கள் ஜனநாயகத்தையே திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுமை காத்திருக்க வேண்டும் ஜனநாயக முறையில் அவர்கள் போராடி இருக்க வேண்டும் அவர்கள் போய் சபாநாயகருடைய இருக்கையிலே போய் அமர்ந்து கொண்டு சேட்டைகள் செய்வதும் சபாநாயகருடைய கையை பிடித்து எழுப்பதும் சட்டையை பிடித்து எழுப்பதும் பிறகு வெளியே வந்து தன்னுடைய சட்டையை மொத்த பொத்தானை பிரித்து கொண்டு காட்டி அவர்கள் பணியன் விளம்பரம் செய்வதும் கேலி கூத்தாக மக்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்ப்பீர்கள் வலைதளத்திலே எல்லாம் எவ்வளவு கேலி பொருளாக ஆகிவிட்டார்கள் என்று அப்போ அதற்கு பிறகுதான் சுகாரித்துக் கொண்டு அதை சரி செய்ய வேண்டுமே அந்த கெட்ட பெயரை சரி செய்ய வேண்டுமே என்று அவர்கள் போகிறார்கள் இருந்த இடத்துக்கு சசிகலா வருகிறார்கள் பிறகு பொதுச் செயலாளராக ஒரு தலைமை பொறுப்பு அடுத்தடுத்து ஏற்பட்ட மாற்றங்கள் எப்படி பாருங்கன்னா ஒரு குடும்ப ஆதிக்கத்தின் ஒரு கட்சி வர்றது யாருமே விரும்ப மாட்டாங்க ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவரால் கண்டெடுக்கப்பட்ட மக்களுடைய இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எத்தனை பேர் மண்டையடிப்பட்டு அவர்கள் உயிரை நீத்தார்கள் எத்தனை தியாகிகள் அந்த தர்மயுத்தத்திலே புரட்சி தலைவர் சென்றார் அவருடைய உயிரும் குறிபார்க்கப்பட்டு இரண்டு முறை தப்பித்தார் புரட்சித் தலைவர் மதுராதகத்துக்கு அருகிலே ஒளி வீசினார்கள் எவ்வளவு போராட்டத்திற்கு இடையிலே புரட்சி தலைவிய அம்மா அவர்கள் கூட ஒரு விபத்திலே கண்டசா காரில் போகும்போது மதுராவது பக்கத்தில் அடிபட்டாங்க ஆஸ்பத்திரியில் தேவகி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க நான் கூட போய் பார்த்தேன் எங்கள் அம்மாவோட போய் பார்த்தேன் அப்படிலாம் இருந்தாங்க ஒரு வன்முறை களமாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது அப்படி வந்து ஒருவரை ஒருவர் பழி வாங்க துடித்து கொண்டு இருக்கிறார் எல்லாம் பவர் பாலிடிக்ஸ் அதிகார அதிகார பசி நமக்கு அது கிடையாது அதிகாரப்பசி இருக்கிறது தான் ஒருத்தனை ஒருத்தனை ஏசிக்கிட்டு இவன் போனால் அவனை இழுக்கிறது இவன் புடவையை பிடிச்சி இழுக்கிறது இவன் வேஷ்டியை பிடிச்சி இழுக்கிறது இதை அதிகாரப்பசி கொண்டவர்கள் ஒழுங்காக தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்கிறவன் களத்தில் இருப்பான் மக்களோடு இருப்பான் மக்களுடைய பிரச்சனைகளை சீர்தூக்கி பார்த்து அவனுடைய பார்வை அதில் இருக்கும் இதில் எல்லாம் குடும்பாட்சி தானே நடக்குது அங்கேயும் குடும்பாட்சி ஆச்சு திமுகவுலையும் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் குடும்பாட்சி தேமுதிகாவிலையும் விஜயகாந்த் கட்சியிலையும் குடும்பாட்சி எல்லாம் எல்லா குடும்பம் குடும்பமாக என்ன கம்பெனியாயா கம்பெனியில் தான் குடும்பம் வந்து இவர் வந்து பார்ட்னராக இருப்பார் இவர் டைரக்டராக இருப்பார் எல்லாம் போட்டுக்குவாங்க இது பொது வாழ்க்கை பொது வாழ்க்கையில் போய் நீ வந்து ஒரு குடும்பத்தை போயிட்டு பிரித்து விட்டுட்டு இருந்தால் எப்படி வந்து நீங்கள் பொது சேவை பொது சிந்தனை எப்படி வரும் அதாவது ஒரு கட்சி வந்து உடையது சரிவை நோக்கி போகுதுங்கிறது நாம் நிர்ணயிக்க மாட்டோம் அதுக்குதான் ஒரு தேர்தல் அதுதான் அளவுகோல் நீங்கள் யார் சொல்கிறது இவங்க சரிவு போட்டாங்க இவங்க சின்ன பண்ணமா போயிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சபிக்கிறதுக்கு இவங்க யார் மக்கள் தீர்மானிக்கணும் மக்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய தீர்மானம்தான் அதுதான் உண்மையான இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்திரா காந்தியை மெம்பர்ஷிப்பில் நாலு நாள் அந்த காலத்தில் நாலுனா மெம்பர்ஷிப்பில் இருந்து தூக்கி அடித்தாங்க காங்கிரஸ்லேருந்து அப்புறம் அந்த அம்மா வெளியே வந்து சொன்னாங்க இந்த நாலு அஞ்சு தலைவர்களோ மூத்த தலைவர்களோ மற்றவங்களோ மு முடிவு பண்ணுறதில்ல எது உண்மையான காங்கிரஸ்ன்னு உண்மையான காங்கிரஸ் இருந்து எழுபத்தொன்னில் நடைபெறுது பாருங்கள் நாடாளுமன்ற தேர்தல் அதில் மக்கள் தீர்ப்பளிப்பாங்க எது உண்மையான காங்கிரஸ்ன்னு அப்போ அதுதான் மக்கள் தானே தீர்மானித்தான் இந்திரா காந்தி தலைமையில் இருக்கிறது தான் உண்மையான காங்கிரஸ்ன்னு அந்த அம்மா சொன்னாங்க அதே மாதிரியா இதான் அதனால் கடந்த காலத்துலாம் நமக்கு அனுபவங்கள் அனுபவங்கள் தர பாடம்